உங்களை நான் அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் அலர்ட் பண்றேன்? நீங்கள் ஆசைப்படக்கூடிய காசு, பணம், பேரு, புகழ், வீடு, வாசல், வசதி எல்லாமே வைப்ரேஷனோட வடிவில் தான் இருக்கு. இந்த வைப்ரேஷன் எனர்ஜியை தான் டெஸ்லா அடிக்கடி சொல்றாரு. இஃப் யூ வாண்ட் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், யூ மஸ்ட் சி த யூனிவர்ஸ் இன் த வியூ ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்ஸ்ன்றார். எப்ப அப்படி பாக்குறது? வைப்ரேஷனா ஃப்ரீக்வன்சி பார்க்கும் போதே அவன் பிரச்சனை பண்றவன் வரான், குடும்பத்துல இருக்கிறவன் வர்றான். இவன் என்ன நினைக்கப்போ இப்படிதான் நினைக்கிறீங்க? ஒரு வைப்ரேஷன் வருது, ஒரு ஒளி நடந்து வருது, ஒரு எனர்ஜி நடந்து வருது, இப்படியா பாக்குறீங்க? பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் போயாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக போகாமல் எப்படி நீங்க முழுசா ஒரே நேரத்துல நான் கோட்டை சாமி தலையிலாகத்தான் குடிப்பான் இந்த கோட்டை சாமின்னு குதிச்சிங்கன்னா எப்படி? டெஸ்லா என்பவர் அந்த கால சித்தரா, அந்த ஊர்ல இருந்த ஒரு சித்தர், அவ்வளவுதான். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டெஸ்லா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சனோ, ரொம்ப ரொம்ப பெரிய மேட்டர் கண்டுபிடிச்சனோ, அதை இந்த தமிழர்கள், குறிப்பா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் குண்டலினி யோகம்னு ஒண்ணு பண்றாங்க, அதுல சீக்கிரம் கை கூடிடும், எல்லாமே உயர்ந்த கட்டத்துக்கு போயிடலான்ட்டார் அவரு. எல்லாத்துக்கும் பேசுதுதான், இங்க இருந்து போனதுதான். யோகம்னா என்ன? அடிச்சு தூக்குது, கொட்டுது பணம், அது இல்லை யோகம். யோகம் என்றால் பொருள் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம புதுசா ஒரு பொருளுக்கு வருவோம், எப்பயுமே படிச்சதே சொல்லிட்டு இருந்தா எப்படி, எப்ப அப்புறம் ஞானம் வர்றது? சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? ஒருத்தர் ஞானத்தை பத்தி என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? அறிவு என்பது தினமும் எதையாவது நீ கற்றுக்கொள்வது. ஏன் அறிவு சேரணும்னா புக்கு படிக்கணும், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், புதுசாக ஒன்று உணரணும். அதைத்தான் அறிவு என்பது நீ தினமும் எதையாவது கற்றுக்கொள்வதுன்னு சொல்றாங்க. ஞானம்ன்றது யோசிங்க, ஞானம்ன்றது என்ன? தினமும் எதையாவது நீ கைவிடுவது தான் ஞானம். உன்னுடைய குணத்துல என்னெல்லாம் மோசமான குணமா இருக்கோ அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டுன்னா அதுதான் ஞானம். அப்ப ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? அறிவுல இருக்கணுமா? ஞானத்துல இருக்கணும். ஞானத்துல இருந்தாதான் எல்லாமே புரிய வரும், புரியாதெல்லாம் புரிய வரும், தெரியாதெல்லாம் தெரிய வரும். அந்த ஞானத்துக்கு போறதுக்கு உண்டான வழி வாசல் தான் பயிற்சி. பயிற்சி மூலியமாகவும் அந்த நிலையை அடையலாம், மன ரீதியாக உணர்வு ரீதியாகவும் அந்த நிலையை அடையலாம், தவறே கிடையாது. எந்த நிலையில வேணாலும் எப்படி வேணாலும் அடையலாங்க, போட்டு மைண்ட போட்டு குழப்பிக்கணும்ன்றதே கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏன் இப்ப இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது சில பேருக்கு வந்து காதல் தோல்விகளாக வந்துருது? ஏன் காதல் தோல்வி வருது? இதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ காதல்ல சிக்கி, காதல்ல சிக்கிறதுனா நான் காதல் பண்றது சிக்கிறதுன்னு சொல்ல, இந்த காதல் தோல்வியில சிக்கும் போது உண்மை தன்மையை இழந்துருவீங்க, உண்மைய உணரக்கூடிய தன்மையை இழந்து விடுவீர்கள். எப்படி இருப்பீங்க? அந்த காதல் தோல்வின்ற ஒண்ணு எல்லாத்துக்கும் தீர்வு ஒண்ணுதாங்க. மனதை கவனிக்கும் போது அந்த மனமே அனைத்திற்கும் வழியை காமிச்சு கொடுக்கும். நீங்க மனதை கவனிக்கல அப்படின்னா பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த மனம் உங்களை போட்டு அழுத்து 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 அழுத்துன்னு அழுத்தும். ஏன் அழுத்துது அந்த மனம்? அது ஒரு கண்டினியூவா ஒரு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவும் தெரியல, அதை அலட்சியப்படுத்தவும் தெரியல. நீங்க அதை என்ன பண்ற, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சொல்ல அதனுடைய வக்கரத்தன்மை உக்கரத்தன்மை அதிகமாகிறது. அப்ப என்ன பண்ண, அடிக்ஷன் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். எந்த அடிக்ஷனா இருந்தாலும் மனம் கேக்குது, கேட்கும் போது அப்பப்ப அந்த நினைவுகளை ஏற்படுத்தும் போது விழிப்புணர்வோட அதை தடுத்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், இது தப்பு, இது வேண்டாம், இது தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிலையோடு நீங்கள் இல்லை என்றால் என்ன பண்ணுவீங்க? நடக்கிறது பூரா பிரச்சனையா தான் நடக்கும். அதுக்கப்புறம் விழிப்புணர்வு தன்மையை நீங்கள் இழக்கும் போதே வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க ஒவ்வொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
விழிப்புணர்வு தன்மைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. சும்மா சின்ன விஷயம் கிடையாது விழிப்புணர்வு தன்மைன்றது, சின்ன விஷயம் கிடையாது. நீ விழிப்பா இரு, விழிப்பா இரு, விழிப்பா இருன்னு சொல்றதுக்கு உண்டான ஒரே காரணம் அதான். விழிப்பான கண்ணை திறந்து வச்சு விழிப்பா இல்ல, கவனத்தோட விழிப்போட எல்லாத்தையும் அணுகணும். மெயினா யாராவது உங்களை புகழ வரும்போதோ போற்றி பாட வரும்போதோ கவனத்தோட இல்லைன்னா அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. உங்களால என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த காதல் தோல்வி ஏன் அப்ப அவ்வளவு பிரச்சனை யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்படி உடல் அளவுலையும் மனதளவுலையும் இல்ல ரெண்டுலையும் எப்படியோ ஏதோ ஒண்ணு ஒன்றாக இருக்கும் போது அந்த நினைவுகள் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுத்துட்டு இருந்தது இவ்வளவு நாளா. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸ்பிளனேஷனை, ஏன் காதல் தோல்வி வலிக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அப்படி இல்லையா, முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி லவர்ஸா இருக்கும்போது ஒரு லவ்வரோ அப்படின்னா லவ்வர் கேளோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போகும்போது ஏன் வலிக்குது? அவங்களோட ஒன்னா இருந்த நினைவுகள் உங்களுடைய ஆள் மனதுல பதிஞ்சிருக்கு. அப்ப ஆள் மனதுல பதிஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது? அது சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை பத்தி எப்பெல்லாம் நினை, அந்த பொண்ணு அன்பா ஒரு வார்த்தை பேசும்போது சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு ஆர்வமா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உரிமையான சில வார்த்தைகளோ இல்ல உரிமையான சில விஷயங்களோ கூப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு அது எல்லாமே இல்ல, இன்னைக்கு நான் உனக்கு விட்டு போறேன், இல்ல இன்னைக்கு எதுவுமே இல்ல உன்னை விட்டு நான் போறேன்னு பையனோ பொண்ணோ விலகி போகும்போது என்ன அந்த இன்பம் கிடைக்கலன்னு நினைக்கும் போது வருத்தம் வரும், வேதனை வரும், வலி வரும். அப்ப அந்த மனம் அழுத்த அழுத்துன்னு போட்டு அழுத்தும், உங்களை அழுத்த அழுத்துன்னு அழுத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மனம் அப்படி அழுத்தும் போது மனம் அழுத்துறத தடுத்து நிப்பாட்டணும். என்ன போன பிரச்சனை கேள்வி கேட்கணும். அவ்வளவு தன்னை அவ்வளவு தைரியத்துக்கு வந்துட்டீங்களா? விழிப்புணர்வு தன்மைக்கு வந்துட்டீங்களா? அப்படி வந்தா மட்டும்தான் மனசை கையாள முடியும். அது அப்படி போட்டு அழுத்தும் போது இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க கேள்வி கேட்கணும் மைண்ட இல்ல அந்த பொண்ணு போயிட்டா போனா இப்ப என்னன்னு கேட்கணும். அது ஆன்ம பலம் அதிகரிக்க அதிகரிக்க தான். அதுக்கு எது பக்குவமும் பயிற்சியும் அவசியம். உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் ஃபியூச்சரை பத்தி நிறைய நீங்க திங்க் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டதுனால அதுல இருந்து உங்களால வெளியில வர முடியல. வலிக்குது அவர் கிடைக்கல இல்ல அவள் கிடைக்கல அப்படின்னா வலிக்குது உங்களுக்கு. இதுவே ஒருத்தன் கல்யாணம் லவ் பண்ணும் போதே எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷம்தான், கல்யாணம் பண்ணனாலும் இறைவன் விட்ட வழி அவர் கால்குலேஷன் போட்டிருப்ப நம்ம என்ன பண்ண முடியுன்ற மென்டாலிட்டியில இருந்தானே எப்படி உங்களுக்கு வலிக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்படி வலிக்கும்? அவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருந்ததுனாலதான் வலிக்குது. எதிர்பார்ப்பு வைக்கலன்னா எப்படி வலிக்கும் யோசிங்க. இதை யோசிச்சீங்கன்னா ஒவ்வொன்னா புரியும். இந்த ரகசியங்கள் என்ன சொல்லுது? மொத்த ரகசியம் என்ன சொல்லுது?